பார்க்கறது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவரூபம் வந்து விநாயகர் முருகர் சக்தியோட கூடிய சிவபெருமானுடைய ஃபேமிலி ஃபோட்டோவாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரேவதி நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் மோளம்னு சொல்லுவாங்க, இந்த கல்யாணம் மேலதளத்துக்கு பயன்படுத்துறது மோளம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்கறது அவங்களுடைய எண்ணங்களை ஈடுபடுத்துறதுக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கும், நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு அந்த மூலமானது அதை பார்க்குற போதோ அதோட அந்த விஷயத்தை சொல்லும் போதோ அது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு, சரிங்களா? எப்பயுமே வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டிய கோயில் வந்து திருச்செங்கோடு அடுத்த நாதீஸ்வரர் கோயில் போகிறது, திருவனந்தபுரத்தில் ஆனந்த பத்மநாபர் கோயில் போகிறது சிறப்பாக இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, சரியா? இவங்க வந்து இளந்தை பழம் தானம் பண்ணுறது சிறப்பு. அதே போல் இவங்க வந்து பயன்படுத்த வேண்டிய நட்சத்திர மந்திரம் வந்து ஓம் ஓம் பூஜனே நமக, ஓம் ரோம் பூஜனை நமக அப்படிங்கிற மந்திரத்தை இவங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தினமும் 108 முறையாவது பயன்படுத்தணும், இல்லைனா 27 முறையாவது பயன்படுத்திட்டு வரணும். அதே போல இவங்க வந்து போக வேண்டிய கோயில் ஆயுள் முழுவதும் போக வேண்டிய கோயில்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் அரிசாபம் தீர்த்தார் கோயிலுக்கு இவங்க போகிறது சிறப்பு. அரிசாபம் தீர்த்தம் கோயிலுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போகிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள் முழுவதும் நன்மை செய்யக்கூடிய கோயிலாக இருக்குது, அதுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது அஸ்வினி மிருகசீரிடம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அபிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி இதெல்லாமே நன்மை செய்யும். நன்மை செய்யாதது பரணி ரோகிணி திருவாதுரை பூரம் ஹஸ்தம் சுவாதி பூராடம் திருவோணம் சத்தியம் இதெல்லாம் நன்மை செய்யாது, சரிங்களா? இந்த நன்மை செய்யாத நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்தையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வழியை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கர்ம வினை சரி செய்ய இழுப்பை இழுப்பை மரம் எங்கெல்லாம் வந்து தலைவிருச்சமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். இழுப்பை மரத்தை வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிறது அந்த கோயிலில் போய் உங்களோட வயது என்னவோ அந்த வயதுக்கு அந்த கோயிலில் போய் நின்று உங்கள் வயதுக்கு அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நன்மை செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா பெண் யானை. பெண் யானை அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் சாரி நிகழ்காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு பெண் யானை, எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளூர் அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு. பெண் யானை அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய பெண் யானைகளுக்கோ போய் நீங்கள் வந்து உணவு கொடுக்குறதோ இல்லை ஆசீர்வாதம் வாங்குறதோ அப்படின்னு பண்ணும்போது உங்கள் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்கால நன்மைகளுக்கு வந்து வள்ளூர் அப்படிங்கிற பறவையை வந்து நீங்கள் வீடியோவிலையோ அல்லது ப்ரொஃபைல் பிக்சராகவோ இமேஜாக வச்சு பயன்படுத்துறது நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதிதேவதை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் பகவானாக வராங்க, அதனால் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கிறது, சனிக்கிழமையில் காகைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது, சனிக்கிழமையில் போய் எள்ளு முடிச்சில் போயிட்டு நீங்கள் என்ன போடுறது அப்படின்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். உங்களுக்கு வந்து எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா குதிரையை பயன்படுத்துறது, குதிரையுடைய சிம்பிள் குதிரையுடைய தலை அந்த ஃபோட்டோவை மட்டும் பயன்படுத்துறது இமேஜ் பயன்படுத்துறது நன்மையாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் வெண்காந்தல் மலர்களை வந்து நீங்கள் வந்து கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அபிஷேகத்தோ அல்லது பூஜை முறைகளுக்கு கொடுக்கறது சிறப்பாக இருக்கும், சரிங்களா? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கானது. இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருக்கோம், அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எளிமையான முறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம், சரிங்களா? உங்கள் நட்சத்திரத்தை உங்களால் நீங்களே இயக்க முடியும், அந்த நட்சத்திர விஷயங்களை மட்டும் நீங்கள் கையாண்டாலே போதுமானது, அந்த நட்சத்திரம் உங்களுக்காக வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் வந்து அற்புதமான விஷயங்கள் நம்ம சொன்னது, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கால் பண்ணியும் கேட்கலாம் அல்லது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து நீங்கள் அது என்ன டவுட்டோ கேட்கலாம். நம்ம சொல்லும் போது அதுக்கான விஷயத்தை நம்ம வந்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம், சரிங்களா? மொத்தம் 27 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் போயிருக்கு, ஆல்ரெடி இந்த லைவ் கொஞ்சம் தான் கட் ஆகிட்டு செகண்ட் பார்ட் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் லைவில் வந்து அடி முன்னாடி உள்ள மொத்த முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நட்சத்திர மந்திரங்கள் சொல்லியிருக்கோம், நட்சத்திர விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம், அதிர்ஷ்ட குறிப்புகள் சொல்லியிருக்கோம், படங்கள் சொல்லியிருக்கோம்.
அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். வெற்றிகள்ங்கிறது உங்ககிட்டே தான் இருக்குது, அது நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு. சரிங்களா? பார்த்துட்டு நேயர்கள், வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா 9514683572 இந்த நம்பர் கால் பண்ணி பேசலாம். அதே போல் வாட்ஸ்அப் ப்ரோ நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ, வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திபன் இது இந்த நம்பர் தான், வாட்ஸ்அப்பும் ஒரே நம்பர் தான், ஃபோனுக்கு ஒரே நம்பர் தான், 9514683572 இந்த நம்பரை நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். நீங்கள் வந்து டீட்டெயிலாக அதெல்லாம் கேட்கலாம். அதே போல் நட்சத்திரங்களில் ஜாதகம் பார்க்குறதுல நியூமராஜியில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட தாராளமாக பேசலாம். ஓகேங்களா? சரி, இதுவரை நிச்சயமாக. ஓகே.